நடக்கிறது எல்லாம் சேர்ந்து நடக்கும், வேற மூணு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னா, அந்த உடம்ப வந்து அவ்வளவுக்கு பக்குவமாகவும் மனசு அவ்வளவு வலிமையாகவும், எவ்வளவு நம்ம 10 வருஷம்தான் இருக்கு அவங்க வாழ்க்கை முடியறதுக்கு, 55 அங்கிட்ட ஒரு 8 வருஷத்துல மோத போயிடுறாங்க. அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நான் ஒரு இளைஞன், நான் வந்து அந்த திடகாத்திரமா இருப்பேன், உனக்கு முடிஞ்சாலும் எனக்கு முடியும், நீ இளைஞனா 25 வயசுக்காரன் என்ன முடியுமோ அது எனக்கு முடியும் காட்டுறாங்க பாருங்க. அதான் அதோட வீரத்தினுடைய ஒரு அளவுகொள், இது வீரத்தினுடைய வெளிப்பாடு. அந்த வீரத்தை எப்படி எல்லாம் வெளிப்படுத்தணும், ரெண்டாவது எப்படி எல்லாம் அந்த தன்னை தயார்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி அந்த போர், அகல் போர், போர்களை பத்தி எல்லாம் விரிவா பின்னாடி சொல்லுவோம். இந்த அகல் போர்ல வந்து 3 நாட்களாக அகல் தோண்டிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு இல்ல, போதுமான சாப்பாடு இல்ல, தோண்டு தோண்டிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களை ஒருவராக தோன்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து தோண்டையில ஒரு பாறை ஒண்ணு தென்படுது, அகல் தோன்றும் பொழுது ஒரு பாறை ஒண்ணு தென்படுது. அப்ப பாறை தென்படுச்சுன்னா உடச்சு உடச்சு பாக்குறாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மண் மாதிரி தூக்கி போட்டு போக முடியல. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இங்க ஒரு ஒரு பெரிய பாறை ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்குது, தோண்ட முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்படியா அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்துந்தா வர்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த பாறை மேல தண்ணி ஊத்த சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த உடைக்கிறதுக்கு இருக்கும்ல, அந்த பாறை உடைக்கிறதுக்கு உள்ள இரும்பு ஆயுதம் சமத்தியாது, அது கலப்ப பாறை உடைக்கிறதுக்குள்ள இரும்புல உள்ள ஆயுதம் அதை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க, வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி 3 தடவை அட்டிட்டாங்க. சூத்திரம் நொறுங்கி போச்சு, பாறை 3 அட்டிதான் 3 அட்டிக்கிறாங்க. ஒரு பாறையை அட்டிக்கிட்டு போய் அட்டிச்சு உடைக்கிறதா இருந்தா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல திடகாத்திரமான உடலமைப்பு வேணும். அதாவது இதை சொல்லக்கூடியவர் யாருன்னா ஜாபீர் சொல்றாரு, அவர் இளைஞர், அவருக்கு முடியல. ஜாபீர்ங்கிற ஒரு ஒரு இளைஞர் ஏற்கனவே கூட நான் சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தான் சொல்றாரு செய்தியை, எங்களுக்கு அதை உடைக்க முடியல. இது ஹைபர் கந்தக்கு நடக்கும் பொழுது இன்னொரு 3 வருஷத்துக்கு நீங்க சேர்த்துக்கணும், அதாவது 55-58 வயசு கிட்ட ஆயிடுச்சு. 58 வயசா இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கும் இது நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பாருதானே இங்க கூட கொண்டாத நான் போடுறேன் பாரு சொல்லிட்டு அப்படி உடச்சி தூளாக்குற அளவுக்கு உடம்புல ஒரு வலிமை, வலிமையான உடம்புக்கு முதல் சொல்றேன். வலிமையான உடம்பு இருக்கிறவன்லாம் வந்து வீரன் சொல்ல முடியாது, வீரன் ரெண்டாவது விஷயம். ஆனா வீரத்துக்கு வலிமையான உடம்பு தேவை, வலிமை இல்லாத உடம்பை விட வலிமையான உடம்பா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சாதனைகளை புரிய முடியும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த பாறையை உடைக்கிறதுக்கு வந்து தூக்கி அடிச்சு உடைக்கிறாங்க. அப்ப கூட அவர் சொல்றாரு, இந்த 3 தடவை உடைக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த துணி தானே போட்டிருப்பாங்க, வயிற்றுல கல்லு கட்டிருந்ததை நானே பார்த்தேன், சாப்பிடல வயிற்று அந்த பள்ள தமுக்கு இருக்கா கல்ல கட்டிருக்கிறாங்க, கல்ல கட்டிக்கிட்டு தான் எல்லாம் இருப்பாங்க, அதை கூட நான் பார்த்தேன் சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உடல் அமைப்பை பேணாங்கல்ல, உடம்ப நல்லா கண்ட்ரோலா வச்சுக்கிறோம். நமக்கு என்ன உடம்ப கண்ட்ரோலா வைக்கணுங்கிறதுல நம்ம சமுதாயம் மாதிரி மோசம் கிடையாது. நீ உடற்பயிற்சி செய்யாம போ, இதை திண்டாய்ப்பு கொள்கொண்டு ஏறுன்னு தெரியும் போது கொஞ்ச நாக கட்டுப்படுத்தி தின்னு விட்டு நடக்க முடியாத அளவுக்கு அது என்ன என்ன முறை, என்னதுக்கு நம்ம நாளைக்கு என்ன நமக்கே ஒரு துன்பம் வந்தா நம்ம காப்பாற்ற முடியுமா? இப்படி இப்படி ஊதிக்கிட்டு போறதுனால அப்படிப்பட்டவர்களை நான் குறை சொல்லல, திடகாத்திரமா இருந்துக்கணும். அப்படி இருந்தால் உழைச்சி என்ன செய்யணும், கடுமையான எக்ஸசைஸ் பண்ணி அந்த பெரிய உடம்பை இறுக்கமான உடம்பை ஆக்கி வச்சுக்கணும். நமக்கே மாடியில இறங்க முடியாம ஓட வேண்டிய வந்தால் ஓட முடியாம 20-30 வயசுலயே ஒரு ஆள் தோல்ல ரயப்பு போற அளவுக்கு எல்லாம் நம்ம உடம்பை கெடுத்துடக்கூடாது. இதுனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றாங்கல்ல, இதுல முன்மாதிரி இருக்குல்ல, 60 வயசுல பாறை உடைக்கிற அளவுக்கு இருக்கணும்ல நம்ம, அப்படி இருக்கணும் முஸ்லீம் சமுதாயம். 60 வயசுலயே நீ 25 வயசுக்காரன் உடைக்க முடியுமா? 25 வயசுக்காரன் கூட போட்டி போறவங்களுக்கு இருந்தாங்கல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மாதிரியான உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், உடம்பு கெடுக்கும்னு அதை தவிர்க்கணும். எதுவா இருந்தாலும் சரி, உடம்ப கெடுக்கும், ஆரோக்கியத்தை கெடுக்கும், வலிமையை கெடுக்கும், நம்மளுடைய ஒரு சுறுசுறுப்பான செயல்பாட்டை கெடுக்கும். இதுல எது இருந்தாலும் அவற்றை என்ன செய்யணும், தவிர்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு பக்கம் உடல் அமைப்பு பிறந்தது. அதுக்கப்புறம் மனசுல வந்து என்ன இருக்கணும்னா, அது அந்த நடந்து கூடாது, வந்துட்டான்னு நடுவே வரும் வயது ஓடுறது, இப்படியான ஒரு பீதி ஆகக்கூடிய மனநிலை இருக்குல்ல,
இது இருக்க கூடாது. எந்த நேரத்தில் அந்த ஸ்டடியா நிதானமா என்ன பாத்திரமும் நடக்கும் நடக்க நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஒரு வீரனுக்கு வேணும். இந்த மனநிலை எப்ப இருக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் வீரம் இருக்கும். நீங்க பார்க்கலாம் வீரம் எப்ப இருக்கும்னா, நம்ம ஆளுகளுக்கெல்லாம் நம்பர் அதிகமாகும் போது வீரம் இருக்கும். நம்மள்ட்ட எப்ப வீரம் இருக்கும்னா, நம்ம ஒரு 500 இருக்கும்னு வைங்களேன், ஒரு 5 பேர் வர்றோம், 60 இருக்குது, பயப்பட மாட்டோம். ஏன் இப்ப 500 இருக்கிறோம், 500 என்ன பண்ணிருவோம் பாத்துருவோம். இது வந்து நம்ம நம்ம மீது உள்ள நம்பிக்கை இல்லை. இது 500 இருக்கையில் அப்படி அமைக்கப்படலாமேன்ற அடிப்படையான நம்பிக்கை. நான் 2 பேர் நான் இருக்கணும், 20 பேர் அப்படி வரணும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நான் புறங்கிட்டு புறங்கால அடிப்படை ஓடுறதா, நின்று பேஸ் பண்றதா, அந்த வலிமை வேணுமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மன வலிமையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாங்க என்பதற்கு ஒரு 2-3 நிகழ்ச்சியை பாருங்க. இந்த 2-3 சந்தர்ப்பங்களை நாம அடைஞ்சிருந்தோம் சொன்னா, நம்ம வந்து அணிஞ்சிருக்கிற ஆடையிலேயே சிறீர் கழிச்சிருவோம் பயத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்துங்கிற பகுதிக்கு போருக்கு போய்விட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நஜ்துக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க போருக்கு போயிட்டு. போருக்கு போயிட்டு வந்தா என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி இரவு நேரத்துல வந்து ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, ஓய்வு எடுப்பாங்க. மரங்கள் மாதிரி ஏதாவது நிழல் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த மாதிரியான இடத்துல கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. பகல்ல தங்குவாங்க, இரவுல தங்குவாங்க, பிரயாணத்துக்கு இடையில ஓய்வு எடுத்துக்குவாங்க. இது வந்து பகல் நேரம். வெயிலா இருக்கும்போது மரங்களுக்குள்ள மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கடக்க வேண்டி வருது. இது கொஞ்சம் ராகத்தா இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதனால அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மரத்துக்கடியில போய் அந்த பிரயாண கலைப்புக்காக வேண்டி அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு மரத்தடியில போய் தம்முடைய வாழை சுழங்கிட்டு தான் இருப்பாங்க. வாழ் வந்து எப்பவுமே இடுப்புல இருக்கும் களத்துல இருக்கிறவங்களுக்கு. அந்த வாழைத்துக்கு அந்த மரத்துல தொங்க விட்டுட்டு எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் படுத்துடுறாங்க. படுத்த உடனே அந்த பக்கத்துல அவங்க சகாபாக்கெல்லாம் ரசூல்லா தனியா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அவங்க ஒரு மரத்தை படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பகுதியில் ஒரு கிராமவாசி ஒருத்தர் வர்றாரு. ரசூல்லாவை தெரிஞ்சுக்கிறாரு. அதனால முகமது மாதிரி தெரியல, இஸ்லாத்துக்கு வராது. அவரு அவனே சரியான வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த வாழை கையில் எடுத்துக்கிட்டு முகமது என்ன சொல்றப்ப அப்படிங்கிறார். அதாவது வெற்றி வேண்டாம், ரசூல்லாவுடைய வாழை கையில் எடுத்துக்கிட்டு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மை எம்ன அவுக்கமின்னி, இப்ப என்ன உன்னை காப்பாத்த யாரு சொல்லுவோம். இப்ப அருவாழை எடுத்து கிட்டத்துல வச்சுக்கிட்டா யாரும் அருவ மாட்டாங்க. ஏன்னா கிட்ட வந்தா வெட்டிட்டு வந்தா யாரும் வருவா. அருவாள் எடுத்து இப்படி கழுத்துக்கிட்டு வச்சுட்டோம்னா தூரத்தில் இருக்கிற யாரும் காப்பாத்த கூட வரமாட்டாங்க. காப்பாத்த வந்தீங்கன்னா அறுத்துடுவேன். அப்ப அவங்க அறுத்துற கூடாது, அங்க நின்றுவாங்க. அந்த மாதிரி வாழை கொண்ட வச்சுக்கிட்டு மை எம்னாவுக்கமின்னி தூக்கத்துல வந்து நிதானமா எந்திரிச்சு யார் உன்னை காப்பாத்துவாங்க, நல்லதான் காப்பாத்துவாங்கிறாங்க. ரொம்ப சாதாரணமா யாரு வருவாங்க, யாரும் கூப்பிடல, யாரு உன்னை காப்பாத்துவான்னு கேட்டா நல்லா காப்பாத்துவான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சாதாரணமா இந்த சாதாரணமா சொன்னதற்கு இது 1000 வாழை விட வலிமையா இருந்துச்சு. பொத்துன அருவா அந்த வாழ்க்கையில ஒன்று சென்றாட்டு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் சொல்றாரு, பயங்கரமான ஏற்பாடு ஏற்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கீழ போட்டாண்டாள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழை எடுத்துக்கிட்டு இப்ப உன்னை யாருப்பா காப்பாத்துவா, என்னிடம் இருந்து உன்னை யாரு காப்பாத்துவா, உங்கள்ட்ட யாரு என்ன காப்பாற்ற முடியும் இப்போ ஒண்ணு செய்யல. அவர திருத்திட்டு வச்சு விட்டாங்க. இது வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்துல ரொம்ப சாதாரணமா எந்திரிச்சு ஏதோ என்ன வெட்ட வர்றா அடிக்க வர்றா குத்த வர்றான்னு தெரிந்து தூங்கி எந்திரிச்சு அது வரத்துக்கு நின்றான். என்ன பண்ணுவோம், ஏதோ என்ன காப்பாத்த காப்பாத்துங்க வச்சிருவோமே. ரொம்ப சாதாரணமா கேட்ட கேள்விக்கு யாருப்பா காப்பாத்து நல்லா காப்பாத்துவான் ரொம்ப சாதாரணமா சொன்னாங்களே, ரொம்ப அசால்ட்டா. இத வந்து அதே ஜாபிர் அலி அல்லாஹ் அவர் அந்த நஜ்துடைய போர்ல பங்கெடுத்துக் கொண்டவர். அவர் நேரடியா இதை பார்த்துட்டு வந்து இதை சொல்றாரு. சஹீஹ் புகாரியில இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி அந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே அந்த மனித உரிமைக்கு உதாரணமா நீங்க எடுத்துக்கலாம். எந்த சம்பவம், ஹைராவுல தங்கியிருந்தாங்க சவுர் குகையில. மக்காவுல இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வரும்பொழுது உள்ள ரெண்டு பேரும் தங்கிக்கிட்டா மாட்டிக்கிட்டாங்க. எதிரிகளுடைய கால் தெரியுது, குனிஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். இந்த நேரத்துல பதறி ஆடி நம்மளே நம்மளை காட்டி கொடுத்துருவோம். அந்த மாதிரி நேரங்கள்ல பதட்டத்துலதான் ஒருத்தர் மாட்டுறது சில விஷயங்கள்ல. அந்த நேரத்திலேயே நான் தகசனின் அபுபக்கர் செல்லும் பொழுது